வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நீட் என்ஐ மீ தரப்புலேருந்து லான்ச் ஆன புதிய பட்ஜெட் ஸ்மார்ட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மீ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பேட்டரியை ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் என்ஐயோட 4820 mAh பேட்டரியை 33 வாட் ஃபாஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ ஸ்பீடாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்க 33 வாட் ஃபாஸ்டர் தான் இந்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா பேட்டரி ப்ரெஷரும் கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஃபோனை ஏர்ப்ளேன் மூலம் செட் பண்ணிடுறேன். ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஐடில் தான் இருக்க போகுது. இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2% இருக்குது. நம்ம டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐக்கான் வந்து பேட்டரிக்கு எடுத்து பார்க்க முடியும். ரேப்பிட் சார்ஜிங் மெசேஜ் வந்து லாக் ஸ்க்ரீனில் வருது. நம்ம வந்து பேட்டரி பர்சன்டேஜ் ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து செக் பண்ணலாம். இனிஷியல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து 6 mA கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பேட்டரி 38% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 30% மாற்றோன்னு இன்புட் பவர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்க. 6 mA 4 mA வந்து குறைச்சிருக்காங்க. சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 122 mAh/min வந்து ஃபோன் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. மிச்ச பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்குது. நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 60% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 mA கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. மீட் உடனே பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த ரேட்டில் போச்சுன்னா வந்து 100% ஈஸியாக வந்து 1 hour சார்ஜ் ஆயிரும். நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 17% சார்ஜ் ஆயிருக்கு. ரீஃபில் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 85.5 mA/min வந்து இருக்குது. 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 84% சார்ஜ் ஆயிருக்கு. சார்ஜிங் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mA கிட்ட வந்து இருக்குது. ஒன்ஸ் வந்து பேட்டரி வந்து 90% மார்க் க்ராஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டரி சார்ஜிங் வந்து டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிரும். ஃபோன் வந்து ட்ரிக்கிங் சார்ஜ் ஃபேஸ்க்கு வந்து என்டர் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் ரேட் வந்து 2 mA கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. 1 hour பார்த்தீங்கன்னா வந்து மீட் அண்ணே பேட்டரி வந்து 94% சார்ஜ் ஆயிருக்கு. மீட் அண்ணே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து 70 minutes 41 seconds வந்து ஃபுல் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. 70 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு மீட் என்னோட 4820 mAh பேட்டரி வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. சார்ஜிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 67.8 mA/min வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டால் வந்து 33 degrees 39 degrees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோன் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது. பட் ஓவரால் டெம்பரேச்சர் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீட் என்னோட கேமிங் டெஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணலாம். லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மீட் என்னோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடை பற்றி உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்டேஸ் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புதிய எடுத்துக்களுக்கும் நன்றி. இந்த நாள் என்னால் அமைக்கும் மீண்டும் நடத்தப்பட்டு சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.